வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, லஞ்சுக்காக செய்கிற சாப்பாடு மீதமாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மழை நேரத்துக்கு காரசாரமான இந்த ஸ்நாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து புழுங்கல் அரிசி சாதம் எடுத்திருக்கேன். பச்சரிசி சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 240 ml கப்பில் நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கிறேன். கட்டி கட்டியாக இருந்தால் லைட்டாக உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இதை மீதமான சாதத்தை வச்சு செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து பாஸ்தா மசாலா எடுத்திருக்கேன். மீதமான நூடுல்ஸ் மசாலா இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, எது இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாம். பாஸ்தா மசாலாவிலேயே உப்பு இருக்குங்கிறதுனால நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. 1 tablespoon அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பீஸா ஓரிகானோ, நான் ஃப்ளேவருக்காக இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக புதினா கொத்தமல்லி இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையால் அழுத்தி பிசையணும். சாதத்தை மிக்சியில் அடிக்கக்கூடாது, இதில் தண்ணியும் சேர்த்து பிசையக்கூடாது. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமுமே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீல நீளமாக உருட்டி ரவையில் புரட்டி எடுத்துக்கலாம். ரவை சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப மொத்தமாக உருட்ட வேண்டாம், மெல்லிசாவே உருட்டிக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே அளவாக உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் ரஸ்கு தூளை தூவிக்கிறேன். மீதம் இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி செஞ்சு ரஸ்கு தூளில் புரட்டி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இதை ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் உருட்டி வச்ச எல்லாத்தையுமே இதோடு சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி அப்பப்போ நல்லா புரட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.